15 புனித அவிலா தெரசா. ஸ்பெயின் நாட்டில் உள்ள அவிலா பகுதியில் வாழ்ந்த அலென்சோ செபதே பியாட்டிஸ் தே அகுமதா பெற்றோருக்கு கிபி 1515 ஆண்டு மார்ச் 28 நாள் பிறந்தார் அவிலா தெரசா. தெரசா செபதே தே அகுமதா என்ற இயற்பெயரினை கொண்ட இவர் புனித அகஸ்தினார் துறவிகளிடம் கல்வி கற்றார். புனித எரோனிமுஸின் கடிதங்களை வாசித்த இவருக்கு துறவர வாழ்வினில் ஈர்ப்பு ஏற்பட கிபி 1535 ஆண்டு அவிலாவில் இருந்த கார்மெல் மடத்தில் சேர்ந்து அருட்சகோதரியானார். தன் ஆன்மாவில் இறைவனை முழுமையாக தேடத் தொடங்கிய இவருக்கு ஆண்டவர் இயேசு காட்சியளித்து உரையாட தன் ஆன்மீக வாழ்வின் அனுபவங்களை நிறைவாழ்வின் வழி ஆன்மாவின் கோட்டை என்ற இரண்டு நூல்களாக எழுதினார். தம் சபையில் இருந்த ஒரு சில சகோதரிகள் சபை ஒழுங்குகளை மீறுவதையும் ஜெப வாழ்வில் அக்கறையின்றி இருப்பதையும் கண்ட அவிலா தெரசா ஆண்டவர் இயேசுவிடம் அவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் இயேசு இவருக்கு காட்சி அளித்து கார்மெல் சபையினை சீர்திருத்தும்படி கூறினார். பல்வேறு எதிர்ப்புகளுக்கு இடையில் புனித சிலுவையோவானின் உறுதுணையோடு கிபி 1562 ஆண்டு ஆகஸ்ட் 24 நாள் சீர்திருத்த கார்மல் சபையினை தொடங்கிய அருட்சகோதரி அவிலா தெரசா புதிய விதிமுறைகளை கட்டமைத்து அருட்சகோதரிகளை வழிநடத்தினார். சீர்திருத்தப்பட்ட விதிமுறைகளை பின்பற்றி 32 கார்மல் துறவர இல்லங்களை தோற்றுவித்த அருட்சகோதரி அவிலா தெரசா கிபி 1582 ஆண்டு அக்டோபர் 4 நாள் விண்ணகம் சென்றார். அன்பு மட்டுமே அனைத்திற்கும் ஈடாகிறது என்று மொழிந்து அனைவரிடத்திலும் நல்லுறவு கொண்ட அருட்சகோதரி அவிலா தெரசாவினை திருத்தந்தை 15 கிரகோரியார் கிபி 1622 ஆண்டு புனிதராக உயர்த்த திருத்தந்தை 6 பவுல் இவரை திருச்சபையின் முதல் பெண் மறைவல்லுனராக அறிவித்தார். புனித அவிலா தெரசாவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் தனிமனித ஒழுக்கத்தினை கடைபிடித்து நற்பண்புகளில் சிறந்து வாழ்வதற்காக ஆண்டவரிடம் உருக்கமோடு ஜெபிப்போம்.